Hello children, in exercise 3.1, first sum, third subdivision, the factors of x squared minus 4x plus 4r. So, one expression is the product of the factors. Okay, this is the identity use. First, and the expression is x squared minus 4x plus 4. Okay, this is the split panala, x squared x squared minus இப்போ இந்த 4 க்கு பதிலா 2 2s are 4 தானே அப்ப 2 into 2 அப்படி எழுதிட்டு இந்த x அப்படி எழுதி இருக்கோம் plus இந்த 4 வந்து 2 squared அப்படி எழுதிக்கலாம் 2 squared னாலும் 2 2s are 4 அப்படினாலும் சேம் தானே சோ இத வந்து நம்ம 2 squared b squared அப்படிங்கற ஃபார்மட்ல எழுதிக்கிறோம் ஓகே இப்போ இத பார்த்தோம்னா இது எது போல இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா a squared minus 2ab plus b squared அப்படிங்கற ஃபார்மட்ல இருக்கு இல்லையா அதாவது x க்கு பதிலா a அப்படிங்கற மாதிரியும் a squared இது வந்து b க்கு பதிலா 2 அப்படிங்கற மாதிரி இருக்கு சோ இது b squared இது வந்து இப்போ நம்ம எப்படி எடுத்துறோம் அப்படினா x க்கு பதிலா a ன்னு எடுத்துறோம் அதாவது a க்கு பதிலா x a is equal to x b is equal to 2 b க்கு பதிலா 2 இருக்கு அப்படிங்கற மாதிரி எடுத்தோம்னா இப்போ இந்த 2 வந்து ஃபார்முலால இருக்கிற 2 வே தான் இந்த 2 வந்து நம்ம b அடுத்து இது வந்து இந்த x வந்து a ன்னு எடுத்துக்கறோம் அப்போ இத வந்து ab னு மாத்தியும் எழுதலாம் சோ இப்போ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படினு பார்த்தோம்னா a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squared அப்படிங்கற மாதிரி இருக்கு இல்லையா அப்போ இப்போ நம்ம x க்கு பதிலா அதாவது a க்கு பதிலா x எடுத்தோம்னா minus b க்கு பதிலா 2 அப்படினு போட்டோம்னா whole squared is equal to இப்போ இந்த ஃபார்மட் நமக்கு எப்படி கிடைச்சது x squared minus 4x plus 4 அப்படிங்கறதனே அப்போ x squared minus 4x plus 4 சோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஃபேக்டர்ஸ் அப்படினு பார்த்தா x minus 2 into x minus 2 x minus 2 x minus 2 the whole squared x minus 2 into x minus 2 னு எழுதலாம் இல்லையா அப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஃபேக்டர்ஸ் வந்து x minus 2 and x minus 2 அததான் இங்க எழுத போறோம் the factors of x squared minus 4x plus 4 are x minus 2 and x minus 2 இப்போ அடுத்த சம் பார்க்கலாம் express 24ab squared c squared as product of its factors is dash சோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னனு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம L shape divisionல prime factorize பண்ணிக்கலாம் சோ இப்போ 24 வந்து prime factorize பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல போடலாம் 1s are 2s are திரும்ப 2 டேபிள்ல போடும்போது 6s are திரும்ப 3 டேபிள்ல போட்டோம்னா 3 2s are 6 திரும்ப 2 டேபிள்ல போட்டோம்னா 1s are so இப்ப இதெல்லாம் தான் இதோட prime factors so இப்ப இத எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்படினு பார்த்தோம்னா 24ab squared c squared is equal to இப்ப இந்த 24 க்கு பதிலா இந்த prime numbers அதாவது 2 into 2 into 3 into 2 னு எழுதலாம் அதாவது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கும் அப்படினு அர்த்தம் அதுதான் வந்து prime factorization 2 2s are 4 4 3s are 12 12 2s are 24 கிடைக்குது இல்லையா so அதுதான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் இப்போ a into a a வந்து 1 டைம் தான் இருக்கு so a b squared அப்படினா b into b அப்படின அர்த்தம் இல்லையா so b into b னு எழுதலாம் c squared அப்படினா c into c அப்படின அர்த்தம் so இப்போ இதெல்லாமே தான் இதோட ஃபேக்டர்ஸ் அப்படின அர்த்தம் so இப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் 2 into 2 into 3 into 2 into a into b into b into c into c so இத அப்படியே வந்து நம்ம பிரிச்சி எதாலெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி எழுதி இருக்கோம் so இதெல்லாமே தான் இதோட ஃபேக்டர்ஸ் தட்ஸ் ஆல் Thanks for watching, children.